வணக்கம் மாணவர்களே, நாம் பங்கு சந்தை என்கின்ற அலகை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். இதனை கற்பதன் மூலம் கம்பெனிகளின் பங்குகளை கொள்வனவு செய்பவர்கள் பெறும் பங்கு லாபத்தை கணித்தல். இதற்காக நாம் ஒரு வினாவை பார்ப்போம். ஒரு வருட பங்கு லாபமாக பங்கொன்றிற்கு ₹3 வழங்கும் கம்பெனி ஒன்றில் ஒரு குறித்த எண்ணிக்கையான பங்குகளை ஒவ்வொன்றும் ₹20 வீதம் சந்தானம் கொள்வனவு செய்தார். வருட இறுதியில் ₹12,000 வருட பங்கு லாபமாக பெற்றார். முதலாவது பகுதி, சந்தானம் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? இதை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய முதலீடு இங்கே தரப்படவில்லை, ₹20 வீதம் பங்குகளை கொள்வனவு செய்தார் என மட்டும் தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் குறித்த எண்ணிக்கையான பங்குகளை என்றுதான் சொல்லுகின்றார். முதலீட்டு தொகை தரப்படவில்லை. ஆனால் நாம் இந்த பங்குகளின் எண்ணிக்கையை காண்பதற்கு இங்கே வருட இறுதியில் உள்ள பங்கு லாபத்தையும் ஒரு பங்குக்கான பங்கு லாபத்தையும் வைத்தே நாம் இதனை காண வேண்டும். எல்லா பங்குகளுக்குமான ஒரு வருட பங்கு லாபம் தான் ₹12,000. ஒரு பங்கிற்கு ₹3 வழங்கப்படுகின்றது. எனவே நாம் இந்த ₹12,000 ₹3 வகுக்கின்ற பொழுதுங்களுக்கு வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை கிடைக்கும், 4,000 பங்குகள். அடுத்த பகுதி, பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு சந்தானம் முதலீடு செய்த தொகை யாது? சந்தானத்தின் முதலீடு இப்பொழுது பகுதி வினாவாக கேட்கப்பட்டுள்ளது. எனவே எங்களுக்கு வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை தெரிகின்றது. ஒரு பங்கு என்ன விலைக்கு வாங்கினவர் என்றும் தெரிகின்றது. அதை பெருக்கி விடும் பொழுது நமக்கு சந்தானத்தின் முதலீடு கிடைக்கும். 4,000 ₹20 பெருக்குகின்ற போது ₹80,000 அவருடைய முதலீடு. அடுத்த பகுதி வினா, பங்கு லாபம் முதலீட்டின் என்ன சதவீதம்? பங்கு லாபம் ₹12,000, முதலீடு ₹80,000. இப்போ ₹12,000 ₹80,000 இதந்த விகிதம், இது பின்னமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இதனை நாம் சதவீதமாக்குவதற்கு 100% பெருக்குகின்ற பொழுது, பெருக்கி சுருக்கும் பொழுது நமக்கு 15% என கிடைக்கின்றது. மற்றொரு வினாவை பார்ப்போம். வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனி ஒன்றின் ஒரு பங்கின் சந்தை விலை ₹20 இருக்கும்போது அவற்றில் 2,500 பங்குகளை கொள்வனவு செய்த முகுந்தனுக்கு ஒரு வருடம் முடிவில் முதலீட்டின் 20% பங்கு லாபம் கிடைத்தது. எனின் கம்பெனி ஒரு பங்கிற்கு எத்தனை ₹ பங்கு லாபமாக கொடுத்தது என காண்க. இது ஒரே வினாவாக எங்களிடம் கேட்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் முகுந்தன் ₹20 ₹2,500 பங்குகளை கொள்வனவு செய்திருக்கின்றார். முகுந்தன் இக்கம்பெனியில் செய்த முதலீட்டை நாம் காணலாம். 2,500 ₹20 பெருக்குகின்ற பொழுது ₹50,000 முதலீடு செய்கின்ற. அடுத்ததாக நாம் முகுந்தன் பெற்ற பங்கு லாபத்தை நாம் காணலாம். அதாவது முதலீட்டின் 20% பங்கு லாபம் கிடைத்தது என்று சொல்லும் பொழுது முதலீட்ட தொகை நாம் கண்டிருக்கின்றோம் 50,000. அதனுடைய 20% தொகை தான் பங்கு லாபமாக கிடைத்தது என்று சொல்லும் பொழுது ₹50,000 அந்த தொகையை நாம் காண்கின்ற போது அது ₹10,000 இருக்கின்றது. முகுந்தன் பெற்ற பங்கு லாபம், ஒரு வருட பங்கு லாபம் ₹10,000. எங்களிடம் கேட்கப்பட்டுள்ள கேள்வி, ஒரு பங்குக்கு எத்தனை ₹ பங்கு லாபமாக இந்த கம்பெனி அவருக்கு கொடுத்தது? இங்கே ஒரு வருடத்துக்கான பங்கு லாபம் தரப்பட்டுள்ளது. அவரிடம் கொள்வனவு செய்த பங்குகள் 2,500. இந்த 10,000 ₹2,500 வகுக்கின்ற பொழுது ₹4, அதுதான் கம்பெனி ஒரு பங்குக்கு வழங்கிய பங்கு லாபம். 10,000 ரூபாயை 2,500 வகுக்க வேண்டும். 2,500 பங்குகளுக்குத்தான் 10,000 ரூபாய். ஒரு பங்குக்கு காண்பதற்கு வகுக்கின்ற பொழுது எங்களுக்கு ₹4 என கிடைக்கும். மற்றொரு வினாவை பார்ப்போம். கணேசன் தன்னிடமிருந்த ₹100,000 அரைவாசியை ஆண்டுதோறும் ஒரு பங்குக்கு ₹4 வீதம் பங்கு லாபம் வழங்கும் கம்பெனி ஒன்றின் ₹25 பங்குகளை கொள்வனவு செய்வதற்கும் மீதியை ஆண்டிற்கு 12% வட்டி வழங்கும் நிதி நிறுவனம் ஒன்றில் வைப்பிலிடவும் பயன்படுத்தினார். ஒரு வருட இறுதியில் எந்த முதலீடு அனுகூலமானது என காண்க. இப்போ நாம் முதலில் கம்பெனி முதலீட்டில் கிடைக்கக்கூடிய பங்கு லாபம் அதனை காண்போம். அதற்கு நாம் கணேசன் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை, அவரிடம் ₹100,000 இருந்தது, அதில் அரைவாசியை ₹25 பங்குகளை வாங்குவதற்கு பயன்படுத்துகின்றார் என்று சொல்லும் பொழுது அரைவாசி என்பது ₹80,000. ஒரு பங்கை ₹25 படி கொள்வனவு செய்கின்ற பொழுது
2000 பங்குகளை அவர் கொள்வனவு செய்கின்றார். ஒரு பங்கிற்கு 4 ரூபா பங்கு லாபம் வழங்கப்படுகின்றது ஒரு வருடத்தில். எனவே கணேசன் பெறும் பங்கு லாபம் 2000 பங்குகளுக்கும் ரூபா 4 வீதம், ₹8000 ஆகும். எனவே பங்கு சந்தை முதலீட்டில் கணேசன் பெறும் பங்கு லாபம் ₹8000. இனி நாம் நிதி நிறுவனத்தில் பெற்ற வட்டியை பார்ப்போம். 100,000 50,000 பங்கு சந்தையில் சில பயன்படுத்தினார், மீதியை என்று சொல்லும் பொழுது மீதி 50,000 அதனை நிதி நிறுவனத்தில் வட்டிக்கு வைப்பில் இடுகின்றார். ஒரு வருட வட்டியை நாம் காண்போம். ₹50,000 12%, ஆண்டிற்கு 12% வட்டியை அந்த நிதி நிறுவனம் வழங்குகின்றது. அதனை நாம் காண்கின்ற பொழுது ₹6,000 என கிடைக்கும். எனவே தன்னிடம் இருந்த 100,000 ரூபாயில் 50,000 பங்கு சந்தையிலும் 50,000 நிதி நிறுவனத்தில் வட்டிக்கும் வாய்ப்பில் இடுகின்றார். இந்த நடவடிக்கை இரண்டிலும் எது அனுகூலமானது என நாம் பார்க்கின்ற போது பங்கு லாபம், பங்கு சந்தை தான் அனுகூலமானது. அங்கே ₹8,000 அவருக்கு கிடைக்கின்றது பங்கு லாபம், இங்கே ₹6,000 தான் கிடைக்கின்றது நிதி நிறுவனத்தில் வாய்ப்பிலிட்டதால். எனவே நாம் விடையளிக்க வேண்டும், பங்குகளில் முதலீடு செய்வது நிதி நிறுவனத்தில் வாய்ப்பிலிடுவதிலும் அனுகூலமானது என்பதை இங்கே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றோம். சாராம்சம்: வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனிகளின் பங்குகளை கொள்வனவு செய்யும் ஒருவர் அக்கம்பெனியில் கொண்டுள்ள உரிமையானது அவர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கைக்கும் கம்பெனியின் மொத்த பங்குகளின் எண்ணிக்கைக்கும் இடையான விகிதத்தினால் பெறப்படும். இவ்வாறான பங்குதாரருக்கு கம்பெனி வேடாந்தம் ஒரு பங்கிற்கு குறிப்பிட்ட தொகை வீதம் பங்கு லாபம் வழங்கும்.